இன்றைக்கி வந்து நம்ம இந்த மோட்டோ G3-ல எப்படி ஒரு ஹார்ட் ரீசெட் பண்ணுறது. ஹார்ட் ரீசெட்னால் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி உள்ள ஃபைல்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, சரியாக ஓப்பன் ஆகலை, ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் சரியாக ஒர்க் ஆகலை. அந்த நேரத்தில் நம்ம வந்து டேட்டாவை பேக்கப் எடுத்துகிட்டு நம்ம ஹார்ட் ரீசெட் வந்து பண்ணலாம். ஹார்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து சம் மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட்டோ G3-ல நம்ம வந்து பவர் பட்டன், இந்த பவர் பட்டன் வால்யூம் மைனஸ் இதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த பூட்லோடர் மோடு வந்துடும். பூட்லோடர்ன்றது வந்து ஃபாஸ்ட் பூட் மோடுன்னு சொல்லுவோம். இந்த ஃபாஸ்ட் பூட் மோடில் நம்ம வந்து இந்த வால்யூம் மைனஸ் பட்டனை அழுத்திக்கிட்டே வரீங்க. ரெக்கவரி மோடு வந்துட்டோம். ரெக்கவரி மோடு வந்த உடனே நம்ம இதில் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணனே இந்த ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி மோடுக்கு போகும். இப்போ இதில் நோ கமெண்ட் வந்திருக்கு. இப்போ ரெக்கவரி மோடுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பவர் பட்டன் இருக்குல்லையே அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த வால்யூம் அப் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணணும். வால்யூம் அப்பை ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ஹோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வால்யூம் ப்ரெஸ் பண்ணி விடணும். ஒரு பட்டன் லாக்காக இருக்கா கார்னர். வந்துடுச்சு. அதான் நல்ல பட்டன் உள்ளே போயிருந்தது. அதுதான் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைப் டேட்டான்றதை கொடுக்குறோம். ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணோம். இதால் என்னென்னா டேட்டா போயிடும். முன்னாடி டேட்டா இருந்தால் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போது அதில் கேட்குது யூசர் டேட்டா ஒன்லியா இப்போ பர்சனலைஸ்டு கண்டென்ட்டான்னு கேட்குது. நம்ம ப்ரொஃபைலோடு டெலிட் பண்ணால் தான் நமக்கு வந்து க்ளீனாக வந்து வரும். இல்லைன்னா டேட்டா மட்டும்தான் எரேஸ் ஆகும், ப்ரொஃபைல் வந்து டேமேஜ் ஆன ப்ரொஃபைல் அப்படியே தான் இருக்கும். அதனால் ப்ரொஃபைல் டேட்டான்னு கொடுக்குறேன். இதில் வந்து வைப் டேட்டான்றது ஆகுது. ஃபஸ்ட்டு டேட்டா வந்து வைப் ஆகுது. நெக்ஸ்ட்டு கேஷ்னு சொல்லுவாங்க. கேஷ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபைலுடைய பாத்தெல்லாம் இதில் இருக்கும். அந்த பாத்தெல்லாம் டெலிட் ஆகுது. அதுக்கு அடுத்தது கஸ்டமைஸ்டு ப்ரொஃபைல்னு இருக்கும். ப்ரொஃபைல் நம்மக்காக ஒரு க்ரியேட் பண்ண அந்த ப்ரொஃபைலை அடுத்தது வந்து அதை டெலிட் பண்ணும். டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுவே ரீபூட் ஆகி வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மோடில் வந்து நிற்கும். இப்போ வந்து வைப்பிங் கஸ்டமைஸ் டேட்டான்னு வருது. இதில் நம்ம ப்ரொஃபைல் ஃபோல்டர்லாம் டெலிட் ஆகிட்டு மறுபடியும் நீ ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆக போகுது. பார்ப்போம். இப்போ இதில் வந்து ரீபூட் சிஸ்டம்னா ஒன்று கேட்குது. நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த ப்ராசஸ் வந்து இதுவாகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த லோகோ ரன் ஆகும். லோகோ ப்ராசஸ் ரன் ஆகும். இது ஒரு மினிமம் 2 to 3 minutes ஆகும். அதாவது சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஹார்ட்வேர்லாம் செக் பண்ணிவிட்டு ரன் ஆகுதுன்னு சொன்னால் அந்த சிங்கிளாக வைப்ரேஷன் சவுண்டு வந்து கேட்கும். அந்த வைப்ரேஷன் சவுண்டு என்னென்னா ஹார்ட்வேர் லெவலில் கரெக்டாக இருக்குது. அதாவது ரோம் ரேம் இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்ற அந்த மீனிங்காக தான் அது வந்து வைப்ரேட் ஆகுது. இதே நம்ம சிஸ்டமாக இருந்தால் பயாஸில் வந்து சிங்கிள் பீப் சவுண்டு வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, இப்போ இது ப்ராசஸ் ஆகுது. இது 2 to 3 minutes ஆகும். மோட்டோவோட லோகோ வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து அந்த லாகின்னுடைய ப்ரொசீஜர்லாம் கேட்கும். நம்ம பாருங்கள் வெல்கம்னு சொல்லி இந்த லாகின் இதெல்லாம் கேட்குது. நம்ம அப்படியே அடுத்தது வைஃபை கனெக்ஷன். இப்போ இதில் வந்து வைஃபை கனெக்ஷன் இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து வைஃபை கனெக்ஷனுக்கு ஓகே பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். ஒரே நிமிஷம், நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணியாச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து செக்கிங் கனெக்ஷன் தேடுது, அதாவது கனெக்டிவிட்டி தேடுது. இல்லை சிம் கிடையாது, ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த கனெக்டிவிட்டி ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணதுனால அந்த சிம்பிள் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது கூகுளோடைய இந்த மோட்டோருடைய பாலிசி, அபவுட் த பாலிசி அக்செப்ட் அண்ட் கண்டினியூ. இந்த இன்ஃபர்மேஷன் செக்கிங் இன்ஃபர்மேஷன் இப்போ இதில் வந்து
என்ன கேட்குதுன்னா, இப்போது வெரிஃபைங் யுவர் அக்கௌண்ட்னு கேட்குது. இது என்ன மீனிங் கேட்டால், இப்போ இங்கே உங்களுடைய ஃபோன் நீங்கள் இது போல் ஹார்ட் ரீசெட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஆனால் நாங்கள் இப்போ வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கார், அதாவது மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கார், டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கூகுளுடைய அவங்களுடைய அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியாது. ஏன்னா இது ஃபோன் வாங்கும்போது கொடுத்தது, அதனால் வந்து அது அவங்களுக்கு பெரிய நான் அதை பற்றின நாலேஜ் இல்லைன்னா இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க, எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ரொடெக்ஷன். இப்போ கூகுள் வந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாருக்கும் கொடுத்தா அந்த ஃபோன் வந்து ஆட் ஆகிடும், டிவைஸ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ என்னுடைய ஃபோனு அப்படின்னு இருந்ததுன்னா இதை என்ன பண்ணியிருக்கலாம், நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் ஆகிடுவேன், சிம்பிளாக எல்லா ப்ராசஸும் நடந்துடும், அதுக்கப்புறம் சிம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சரும் ஒர்க் ஆகும். இது ஒரு கஸ்டமருடைய ஃபோனு, அவருக்கு இந்த வீடியோவில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எஃப்ஆர்பி லாக் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அதனால் வந்து நான் இப்போ எஃப்ஆர்பி டூவில் வச்சு இதை அன்லாக் பண்ண போகிறேன், சரிங்களா? இப்போ இந்த வெல்கம் மோடுக்கு இந்த ஃபோன் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், மிராக்கிள் மோட்டரோடைய டூல் வந்து இருக்குது, மோட்டோடைய டூல் இருக்குது. இது வந்து நம்ம மிராக்கிள் பாக்ஸ் வாங்கணும் வாங்கினா அதன் கூட வந்து நம்ம எஃப்ஆர்பி டூல் பேக்னு ஒன்று வாங்கணும். அதில் வந்து அட்டாச்சாக வரக்கூடிய பேக் தான் அந்த மிராக்கிள் மோட்டரோலா டூல்னு இருக்குது, வெர்ஷன் 2.04. ஓகே, இதில் வந்து நம்ம எஃப்ஆர்பி அன்லாக்கை பண்ண போகிறோம். எஃப்ஆர்பி அன்லாக் கஸ்டமருக்கு தெரியாது அவருடைய யூசரையும் பாஸ்வேர்டு, அதனால் எஃப்ஆர்பி அன்லாக் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த ப்ராசஸ்ஸை, ஸோ இதில் வந்து எஃப்ஆர்பி லாக்கு, எஃப்ஆர்பி ரீசெட். ஸோ இதில் பாருங்கள், இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். வால்யூம் பட்டன் செலக்ட் பை வெயிட்டிங் ஃபார் ஃபோன் மோட், ஃபேக்ட்ரி மோட், ஃபோன் ஃபேக்ட்ரி மோட் பாருங்க, சென்டிங் பேலோட் அண்ட் ரீபோட்டிங், சுவிட்ச் மோட், ஃபோன் மோட், ஏடிபி மோட்னு வருது, ஸ்டார்ட் ஏடிபி சர்வர், வெயிட்டிங் ஃபார் ஃபோன், ஏடிபி மோடுக்கு ஃபோனை வந்து கன்வெர்ட் பண்ணுது. இந்த டிரைவர் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கு, இன்ஸ்டால் ஆகி போயிடுச்சு. மறுபடியும் ஏடிபி இன்டர்ஃபேஸ் டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதில் ஒரு செட்டிங் ஒன்று வரும், லோட் ஆனோடனே இந்த செட்டிங் வரும். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இது பாருங்க, இந்த இடத்துல அலோ யூஎஸ்பி டிபாகிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து ரிமூவ் ஆகிடும், அவ்வளோதான். ரிமூவிங் பாருங்கள், ரிமூவிங் இந்த இடத்துல எஃப்ஆர்பி லாக், ரீபூட்டிங் த டிவைஸ், எஃப்ஆர்பி ரிமூவ் ரிமூவ் ஓகே அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இதுதான் இந்த டூலோட யூசேஜ். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக டிப்ளமேட்டிக் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து ப்ரொஃபஷ்னல் ஓரியன்ட் கிடையாது. கஸ்டமருக்கும் வந்து ஒரு புது சாஃப்ட்வேரை உள்ளே இன்ஸ்டால் பண்ணி அதில் பண்ணுற மாடிஃபிகேஷன் வந்து ஃப்யூச்சரில் தான் அஃபெக்ட் ஆகும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது போல் ரிமூவ் பண்ணால் இது வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல் வேயில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து பெய்டு பேக்கு தான், பட் ப்ரொஃபஷ்னலாக செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இது பாருங்கள், இது வந்து நார்மலாக ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதில் வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இதில் எல்லாமே போயிடுச்சு. பாருங்கள், நார்மல் ஃபோனுடைய அந்த மெத்தடுக்கு வந்துடுச்சு. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ புதுசாக போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நார்மலாக நீங்கள் இப்போ சிம் கிடையாது, இதில் வந்து நார்மலாக வந்து ஹாட்ஸ்பாட்டில் தான் ஒர்க் ஆகுது, அதனால் இது ஒன்றும் நார்மல் ஃபோன் போல் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு எஃப்ஆர்பி லாக்ன்றது சிம்பிள் நோட்டேஷன் என்னென்னா, இது வந்து எஃப்ஆர்பி லாக்ன்றது இன்னொரு ஒரு கூகுள் அக்கௌண்ட்டாக இருந்தால் தான் அந்த லாக் தேவைப்படும். இல்லைனா நீங்களே ஹார்ட் ரீசெட் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நார்மல் பொசிஷனுக்கு இது வந்துடும், சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.